அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, அதுவும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது மூணையும் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு, இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அதே அந்த பெரிய ஸ்பூன்லேயே வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக இல்லாமல், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், மீடியமாக இருக்க மாதிரி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இதை நார்மலாகவே நம்ம பொரிச்சும் எடுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க, 10 நிமிஷத்தில் வந்து இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நீங்கள் எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாகற வரைக்கும் இதை வந்து நல்லா வேக விட்டுக்கணும். இப்போ இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய பேட்சையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் வந்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு பாதி குடமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணிவிட்டு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்யும்போது குடமிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்காமல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற சாஸ்லாம் வந்து உப்பு இருக்கும், அதனால் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த 2 சாஸ் மட்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சாஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு அடம் பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆனியன் மஞ்சூரியன் ரெடிங்க. இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.